ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் சீரீஸ் ரொம்பவே ஃபேமஸான பைக்குகள். பல்சர் சீரீஸில் BS6 மற்றும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி கூடிய விரைவில் இந்த வருடத்தோட இறுதிக்குள்ளே வரப்போகுது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போ என்ன தகவல் வெளியாயிருக்குன்னா, பஜாஜ் பல்சர் RS250, பஜாஜ் பல்சர் NS250, அவெஞ்சர் 250 இந்த பைக்குகளை உற்பத்தி பண்ணி லான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் நிறுவனம் முடிவெடுத்திருக்காங்க. பெரும்பாலும் பஜாஜ் நிறுவனத்தில் 250cc பைக்குகள் கிடையாது. ஆனால் மற்ற கம்பெனிகளில் சுசுகி கிக்ஸர் 250, சுசுகி கிக்ஸர் SF250, KTM Duke 250, Honda CBR 250R, Yamaha FZ 250, Fazer 250 இந்த மாதிரி நிறைய பைக்குகள் இருக்கு. இந்த பைக்குகளுக்கு போட்டியாகவும் குவார்டர் சிசில பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற பைக்குகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற RS200 பைக்குக்கு பதிலாக RS250 பைக்கும், பல்சர் 180க்கு பதிலாக பல்சர் 200 பைக்கும், பல்சர் 220F பைக்குக்கு பதிலாக 250cc ஒரு பைக்கும், NS250 மற்றும் Avenger 250 பைக்கையும் ஒரு புது இன்ஜினோட புதிய சேசிஸோட வடிவமைக்க போறாங்க. பஜாஜ் நிறுவனத்தில் வரப்போற அந்த 250cc பைக்குகள்ல பியூரான இன்ஜின், நல்ல குவாலிட்டியான டயரும், கூடவே நல்ல பிரீமியமான ஃபீச்சர்ஸையும் கொடுக்க போறதா தகவல் வெளிவந்திருக்கு. வரப்போற அந்த 250cc பைக்குகளுடைய டிசைன்ல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வரப்போற இந்த 250cc பைக்குகளை எப்ப லான்ச் பண்ணுவாங்கன்னா 2022 அறிமுகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எக்ஷோரூம் பிரைஸே 160,000 ரூபாய் கிட்ட வரும்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா பஜாஜ் நிறுவனத்தை 250cc பைக்குகள் வெளிவந்தா மற்ற நிறுவனத்தில் இருக்கிற 250cc பைக்குகளுக்கு கடும் போட்டியா இருக்கும். பஜாஜ் நிறுவனம் எடுத்த இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைக்குகளுடைய விலை எவ்வளவு இருந்தா கரெக்டா இருக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.